ஹாய் ஃப்ரெண்ட், வணக்கம். இந்திய திட்ட நேரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? ஸோ இந்த பாடமே முக்கியமானதான். பாருங்க, மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல் பிரதேஷ் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. ஸோ படிச்சிருப்பீங்க லேட்டிடியூட் அண்டு லாங்கிடியூட் அப்படின்னு, ஓகேவா? ஸோ லேட்டிடியூட் அப்படின்னா இந்த இப்படி போகும், லாங்கிடியூட் அப்படின்னா நான் இப்படி வரும், ஓகேவா? இது அச்சரேகைன்னு சொல்லுவாங்க, இது வந்து தீர்க்க ரேகைனு சொல்கிறாங்க. இந்த தீர்க்க ரேகை வந்து 30 டிகிரிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்புறம் இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது, ஓகே? இது உண்மைதான். என்ன அப்படின்னா, கிழக்கு தான், கிழக்கில் வந்து இது இருக்கும், ஓகேவா? அருணாச்சல பிரதேசம் வந்து கிழக்காக இருக்கும். ஸோ அங்கே வந்து சூரியன் வந்து சீக்கிரம் உதயமாயிரும் நம்ம இந்தியாவில், எங்கள் மேக்கோவில் குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. ஸோ அதை சரி செய்யணும். ஏன் அப்படின்னா, அங்கே உள்ள மக்கள்லாம் அந்த டயத்தை பின்பற்றுவாங்க. ஸோ அந்த டயத்தை பின்பற்றி அவங்க டயத்தையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ரயில்வே டைமாக இருக்கட்டும், ஒர்க்கிங் டைம் எல்லாமே மாத்திரமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் வந்து உருவாக்குனாங்க. அதுக்கு இந்தியா உருவாக்குன ஒரு அவங்களுக்குன்னு உருவாக்குன ஸ்டாண்டர்ட் டைம் வந்து எந்த டிகிரியை பொறுத்து உருவாக்குனாங்கன்னு பாருங்கள், 80°30′. இந்த 80° இந்த ஸ்டேட் வழியை ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது கேட்பாங்க, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேஷ், அப்புறம் ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதுக்கும் மேப் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுக்காக இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82°30′ கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ அதான் சொன்னது, ஓகேவா? இத் தீர்க்க ரேகை மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக செல்கிறது. ஸோ அதான் அலகாபாத் இங்கே இருக்குது, யூபியில் இருக்குது, ஓகேவா? உத்தரப்பிரதேசில், ஓகே. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5:30 முன்னதாக உள்ளது. ஸோ நீங்கள் இதை வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் மேபி யாரும் துபாயில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மணி, நம்மளுக்கு என்ன டைம் அப்படிங்கிறத இதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். இந்த நம்ம இந்த கிரீன்விச் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா லண்டனில், ஓகேவா? ஸோ அங்கே தான் அந்த கோடு மாதிரி சொல்லணும். இந்த கோடுக்கு இந்த இங்கே இருக்கும், இங்கே வந்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு 5:30 ஸோ 30 நிமிஷம், ஓகேவா? ஸோ அது வந்து இந்தியா வந்து இவ்வளோ பேக்கில் போகுதுன்னு அர்த்தம், ஓகேவா? அப்புறம் இங்கே வரும்போது இப்போ இங்கே தான் இருக்குது, துபாய்க்கு நம்மளோட 2 மணி நேரம் கூட இருக்கும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.